ஹாய் விவஸ், வணக்கம். இது எட்லின் ஸ்டீவன் சினிமா செய்திகள். இன்றைக்கி நம்ம இளைய தளபதி விஜய் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா தளபதி 61 வந்து போயிட்டுருக்கு. இப்போது இந்த படத்தை வந்து அட்லி வந்து எடுத்துட்டுருக்காரு. இந்த படத்தில் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து எடுக்கிறாங்க. இதில் வந்து சம்மந்தா வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு நிறைய பெருமைகள் வந்து சேர்ந்திருக்கு இப்போதைக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1992 வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நாளை திருப்படத்தில் வந்து கதாநாயகன் வந்து அறிமுகமானார். ஸோ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்துக்கு இது ஒரு பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதே வருஷத்தில் 1992 பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா படத்து மூலமாக டைரக்டர் மணிரத்னம் வந்து அவர் இசையமைப்பில் வந்து அறிமுகப்படுத்தினார். ஸோ இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது 25வது படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை எடுக்கிற தேண்டால் ஃபிலிம்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 100வது படம் இவங்களுக்கு. ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா விஜய், ஏஆர் ரஹ்மான் அப்புறம் தேண்டால் ஃபிலிம்ஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி பெருமையாக இருக்குது. இந்த படம் வசூல் சாதனை வந்து படைக்குதான்றதை வந்து நம்மளோட ஹெட்லைன்ஸோட சினிமா செய்திகளில் அடுத்த தொகுப்பில் நம்ம பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சவிதா ராய். இவங்க பார்த்தீங்கன்னா வாணிராணி சீரியலில் வந்து நடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீரியலோட மேனேஜர் பார்த்தீங்கன்னா சுகுமாரன். இவங்களுக்கும் சவிதா ராய்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வந்து சண்டையாக இருக்குது. இந்த வீடியோ காட்சி வந்து டிவியில் வந்து வைரலாக வந்து பரவின்னு இருக்குது. ஸோ இதுக்கு இவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா அவர் வந்து எனக்கு சேலரி தரல, ஸோ இந்த விஷயம்னால வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணும் அப்படின்ற விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விஷயனால பார்த்தீங்கன்னா ராதிகா சரத்குமார் வந்து வாணிராணி சீரியலேருந்து வந்து சவிதா ராய் வந்து தூக்கிட்டாங்க. ஸோ இதனால் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் வந்து சவிதா ராய் இருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க தலைவரும் தயாரிப்பாளர் சங்க தலைவருமான விஷால் கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. விஷால் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் மீம் வந்து இரும்புத்துறை. ஸோ அந்த படத்தில் வந்து இவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சீரியலை தவிர்த்து இப்போ வந்து இவங்க படத்தில் வந்து முழு கவனம் செலுத்திட்டுருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து ஃபர்தராக இவங்க என்ன வராங்கன்றதை வந்து நம்மளோட ஹெட்லைன்ஸ் சினிமா செய்திகளை நம்ம பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காலா. இந்த படத்தோட டைட்டில் வந்து இப்போ வந்து இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா சினிமாவில் மொத்தம் ஒரு மூணு அமைப்பு இருக்குது. இந்த மூணு அமைப்பு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தோட டைட்டில் வந்து நம்ம வந்து பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கில்டுன்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த கில்டுன்னு அமைப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான செலவுக்கு வந்து நம்ம டைட்டில் வந்து பதிவு பண்ணிக்கலாம். ஸோ காலான்ற டைட்டில் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் வந்து பதிவு பண்ணி சட்டப்பூர்வமாக வந்து அவர் வச்சிருக்காரு. ஸோ இது தெரியாமல் வந்து நடிகர் விஷால் பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித்துக்கு வந்து இந்த விஷயம் இல்லை காலாப்பட டைட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இதை நம்பி பா ரஞ்சித் வந்து ரஜினி வச்சு ஸ்டில்ஸ் கிரியேட் பண்ணி காலாண்ட டைட்டில் வந்து வெளியிட்டாங்க. ஸோ இது உலகம் உலக ரஜினிவாசில் வந்து ரொம்ப குஷிப்படுத்திருச்சு. ஸோ இப்படி இருக்கிற அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காரு. இது வந்து என்னோட டைட்டில் அப்படின்ற மாதிரி வந்து இவர் பிரச்சனை பண்ணியிருக்காரு. ஸோ ஃபியூச்சரில் இந்த இஷ்யூ வந்து இவரை சால்வ் பண்ணி இதை கொண்டு போகிறாங்களா, அப்படி இல்லை இவர் வந்து இந்த டைட்டில் தான் எனக்கு வேணும் காலாண்ட டைட்டில் தான் வேணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு வந்து ஹெட்லைன்ஸியோட சினிமா செய்திகளை நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா சுபாஷ் ரஜினி என்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். சமீபமாக பார்த்தீங்கன்னா சுபாஷ் ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரசிகன் வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தார். அதோட ஃபஸ்ட் மீட்டில் வந்து தான் வந்து அரசியலுக்கு வரப்போகிறதா வந்து இன்டெரக்டாக சொல்லியிருந்தார். ஸோ இதனால் வந்து தமிழ்நாட்டில் என்ன நிலவில் இருக்குன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து பரபரப்பாகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல அரசியல் தலைவர் வந்து இதுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் வந்து பதில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து இன்னும் ரஜினிகாந்த் வந்து சொல்லலை நான் அரசியலுக்கு வரேனா இல்லையான்ட்டு. ஸோ இதுக்குள்ளே வந்து நிறைய கேள்விகள் வந்து எழுந்திருக்கு. ரஜினிகாந்த் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனைக்கு அவர் வந்து குரல் கொடுத்துருக்காரு அப்படின்ற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேள்வி வந்து சமூகத்தில் வந்து இப்போ எழுந்திருக்கு. முக்கியமாக என்ன கேட்குறாங்கன்னா காவிரி நீர் பிரச்சனை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக போச்சு, அது வந்து ரஜினிகாந்த் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து காவிரி பிரச்சனையப்போ வந்து குரல் கொடுத்துருக்காரு. காவிரி தண்ணி தரலைன்னா வந்து காவிரி வாட்டர் வந்து கொடுக்கலனா வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து அடிக்கிறதா வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குசலின் படம் வந்து பெங்களூர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்தை ரிலீஸ் அப்போ வந்து ரஜினிகாந்த் வந்து இது வந்து வாபஸ் வாங்கினார், தன்னோட கருத்து வந்து தப்பு அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ இருக்குது ரஜினிகாந்துக்கு. ஸோ ஃபியூச்சரில் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வராரா வரலையன்றது நம்ம ஹெட்லைன்ஸ் டிவியில் நம்ம பார்ப்போம். மீண்டும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் விருப்பத்தை உங்களுக்கு சந்திப்பு மணிமாறன்.